ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஏற்கனவே நேற்றுதான் புதிய மாதத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதான் ஏற்கனவே நான் 31ஆம் தேதி செலுத்திவிட்டேனே, இன்று ஏன் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பதை காட்டிலும் அவரிடத்தில் விண்ணப்பங்களை வைப்பதை காட்டிலும் அவருக்கு நன்றி செலுத்துவது மிக முக்கியம். ஆகவே குறைந்தபட்சம் இந்த வாரத்தின் கடைசி நாளாவது நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் நாம் 31ஆம் தேதி தியானித்த அதே வசனம், மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். நாம் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். நேற்றைய தினம் அல்ல, நாம் 31ஆம் தேதி நேற்றைக்கு முந்தைய நாள் நாம் தியானித்தோம். நீ தாமதிக்கிறது என்ன என்று சொல்லி இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறதான பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. நீ ஆண்டவருக்குள்ளாக நீ வந்துவிட்டாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அனனியாவிடமிருந்து வந்ததான வார்த்தைகள், நீ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்துவிட்டாய், இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், என்னை அவர் சந்தித்து விட்டார், என்னோடு கூட பேசிவிட்டார், அவருடைய சத்தத்தை நான் கேட்டுவிட்டேன், அவரை பார்த்து விட்டேன், இப்பொழுது அவர் சொல்வதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எல்லாம் சரி நல்லதுதான். ஆனால் நீ ஒன்றை செய்வதை விடக்கூடாது. என்ன? அவருடைய நாமத்தை தொழுது கொள்வது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறதோடு கூட உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? ரட்சிப்பா, ஐயோ நான் எப்பொழுதே பெற்றுவிட்டேன் என்பது அல்ல. மகனே, நீ கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்வது, இன்னொரு விதத்தில் அவரை ஆராதிப்பது, அவரை வணங்குவது, அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்வதோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது. அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை நின்றுவிடக்கூடாது. நாம் அவரை இடைவிடாமல் தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவரை ஆராதிக்கிற இடத்திற்கு நம்ம வர வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், அல்லது இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாம், அந்த தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். ஆமென்.